இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஜெயந்தி ரோகுமீன் வளர்ப்பு குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வளத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகுமார் அவர்கள் தரும் தகவல்கள். ஜெயந்தி ரோகுங்கிற என்னென்னா இது வந்து கெண்டை மீன் வகையில் ஒரு வகை மீன் தான். இது வந்து இதனுடைய என்ன ஜெயந்தி ரோகு மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வழக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது மீன் அதாவது ரோகு மீன் இனத்தை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இனப்பெருக்க முறை அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது வந்து நன்னீர் அதாவது மத்திய நன்னீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி அதாவது புவனேஸ்வர் ஒரிசாவில் அமைந்திருக்கக்கூடிய நிறுவனம் அதாவது நிலையமும் அதாவது வந்து நார்வே நாட்டில் இருக்கக்கூடிய மீன் வளர்ப்பு ஆராய்ச்சியும் இணைந்து வந்து இந்த மீன் ரகத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது எப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட இனப்பெருக்க மூலமாக சரிங்களா. ஸோ இந்த மீன் இனத்தை உருவாக்கி இந்த மீன் இனத்தில் வந்து என்ன சிறப்பு சரிங்களா, ஜெயந்தி ரோகம் அதாவது வழக்கத்தில் இருக்க ரோகு காட்டி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட இது வந்து அதாவது கூடுதல் வளர்ச்சி திறன், அதுதான் மிக முக்கியமான விஷயம். இது நல்லா வந்து கூடுதல் வளர்ச்சி திறன் இது ஒன்று. அதாவது வளர்ச்சி திறன் எந்த அளவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட 9 தலைமுறைகளுக்கு அப்புறம் வந்து இது வந்து அதாவது 18% கூடுதல் வளர்ச்சியை வந்து வெளிப்படுத்துகின்றது இது ஒன்று. அதே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் அதனுடைய கலப்பின வீரியம் அதாவது வந்து அதையும் வெளிப்படுத்துகின்றது, அந்த குறைவில்லாத வீரியத்தை வந்து வெளிப்படுத்துகின்றது இது ஒன்று. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய நோய் தாங்கும் திறன் வழக்கத்தில் இருக்க ரோகை காட்டி இதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதலாக இருக்கின்றது இது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய கூடுதல் வளர்ச்சி இருக்கிறதுனால இதனுடைய மொத்தத்தில் வந்து அதனுடைய மீன்களுடைய வளர்ப்போர் காலத்தில் வந்து 2 கால அளவு வந்து குறைக்கின்றது. அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 30-50% அளவில் பொருளாதார செலவையும் வந்து இது வந்து குறைக்கின்றது. இதுதான் இந்த மீனுடைய மிக சிறப்பான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி 18% கூடுதல் வளர்ச்சி வெளிப்படுத்துறதுனால வந்து இன்னொன்று வந்து இது வந்து இந்த ஜெயந்தி ரோகு மீன்கள் வந்து நன்னீரில் வளர்க்கக்கூடிய மீன் இனங்கள். இந்த மீன்கள் பல்வேறு சோதனை செய்யும்போது வந்து உப்பு நீரில் அதாவது இதனுடைய அதாவது சற்று குறைவான உப்பு நீர்லையும் கூட இந்த மீனை வந்து வளர்க்குறதுக்கு வந்து முடியும். அதாவது என்னோடய உப்பு அளவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாங்கும் திறன் வந்து 8 PPT வரைக்கும் தாங்கக்கூடியது. இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா 4 PPT வந்து 4 ஒரு 6 PPT வந்து நல்ல ஒரு வளர்ச்சி எட்ட முடியும். அதனால் குறைந்த அளவில் உப்பு நீரில் இந்த மீனை வந்து நம்ம வந்து வளர்க்க முடியும். அதனால் கடற்கரை ஓரங்கள் இருக்கக்கூடிய நிலங்களில் உப்புத்தன்மை குறைந்தது இல்லை இறால் வளர்ப்பு குரங்கள்லையும் குறைவான உப்புத்தன்மை இருக்கும்போது கூட இந்த மீனை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி அதாவது கூட்டு மீன் இனமாகவோ இல்லை தனிப்பட்ட இனமாகவோ நான் வந்து பயன்படுத்த முடியும். ஸோ அதனால் இந்த ஜெயந்தி ரோகுங்கிற மீன் வந்து மிக ஒரு சிறப்பான மீன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மீனுக்குன்னு வந்து என்ன மாதிரி குளங்கள்லாம் வந்து நம்ம கூட்டு மீன் வளர்ப்பு சாதாரண கெண்டை மீன்களை வளர்க்கக்கூடிய அந்த குளங்களே நாம் வந்து பயன்படுத்தலாம். இப்போ இந்த மீனை வந்து நாம் பயன்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னென்னா நீங்கள் முதன்மையில் செய்ய வேண்டியது மண் மற்றும் நீர் பரிசோதனை. அந்த மண்ணை எடுத்து அதற்கு ஏற்றவாறு களிமண் அளவு இருக்குதா அப்படிங்கிற 28-40% அளவில் களிமண் இருக்குமாங்கிறத பார்த்து அதற்கு ஏற்றவாறு குளங்களை வெட்டி அதே அதற்கு கூடவே வந்து நம்ம வந்து அதில் எந்த நீரை குளத்துக்கு பயன்படுத்த போகிறோமோ அந்த நீரையும் மாதிரி செஞ்சு நாம் வந்து பயன்படுத்தி நம்ம வந்து குளங்களை வெட்ட வேண்டும் சரிங்களா. இதுபோல் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வந்து இந்த குளத்திற்கு வந்து நீர் நிரப்பி அதில் வந்து உயிர் உணவுகளை உற்பத்தி செய்ய வேண்டும். அதாவது நுண்ணீர்கள் அதாவது தாவர நுண்ணீர்கள் விலங்கின நுண்ணீர்கள் அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி உற்பத்தி செய்யலாம். அதை வந்து நம்ம வந்து அதாவது அங்கக உரங்களை பயன்படுத்தியோ இல்லை செயற்கை உரங்களை பயன்படுத்தி நாம் வந்து உற்பத்தி செய்து நாம் வந்து வளர்க்கலாம். இப்போ வந்து நீர் வந்து ஒரு 4-5 அந்த குளத்து நீரின் அளவு பார்த்திங்கன்னா 4-5 குறைவு இல்லாமல் நான் வந்து நிரப்ப வேண்டும். அந்த நீரில் வந்து உயிர் உணவுகளுக்கு வந்து வந்ததுக்கு பின்னாடி அந்த உயிருணவு எவ்வளவு இருக்குது அதனுடைய அளவீடு அதாவது சச்சிவட்ட தட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கருவியை வந்து நாம் பயன்படுத்தி அந்த உயிர் உணவுகளை அடர்த்தியை வந்து நான் வந்து கணக்கிட வேண்டும். இப்போ வந்து சச்சிவட்டத்தட்டு கணக்கிடும்போது அதனுடைய அடர்த்தி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30-45 cm இருக்கும்போது வந்து நாம் வந்து மீன்களை இருப்பு செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா வந்து மீன் குஞ்சுகள் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து நீரில் இருக்கக்கூடிய உயிர் உணவுகளை தான் அதிகமாக எடுத்துக்கொள்ளும். ஸோ அதனால் அந்த உயிருணவு அடர்த்தியானது ஆரம்ப கட்டத்திலிருந்து இறுதி வரை அதாவது குறைவில்லாமல் இருக்க வேண்டும் அறுவடை முடிகிற வரைக்கும் சரிங்களா. ஸோ அதுதான் அதற்கப்புறம் மீன் இப்போ வந்து எப்படி இருப்பு செய்யலாம் மீன் இருப்பு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன்கள் இனங்களை வந்து அதாவது தனி இனமாகவோ அதாவது மொத்தமாகவே ரோகு மீன் இனங்களே நாம் பயன்படுத்த வேண்டும். 1 சதுர மீட்டருக்கு ஒரு மீன் இப்போ 1 ஏக்கர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 4000 மீன்களை வந்து 2000 மீன்களை வந்து நாம் இருப்பு செய்யலாம் அதிகபட்சமாக வந்தது. இப்போ கூட்டு மீன் வளர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டு மீனவர்கள் மொத்தமாக வந்து 20-40% மீன்களை நாம் வந்து இருப்பு செய்யலாம். அதாவது வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த ரோகுக்கு பதிலாக இந்த மீன்களை வந்து மாற்றாக நாம் வந்து பயன்படுத்தலாம். அதாவது கூட்டு மீன் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் கட்லா புல்கண்டை சாதா கண்டை
சரிங்களா இதர அதாவது மிதர கெண்டைகள் கூட எல்லா விதமான கெண்டைகள் கூட நாம வந்து நான் வந்து சேர்ந்து பயன்படுத்தலாம் வெள்ளி கெண்டை இந்த கெண்டைகள் கூட எல்லாமே சேர்ந்து வந்து நாம வந்து 6 கெண்டை அதாவது இந்த ரோஹு இல்லாம மித்த 5 கெண்டைகள் கூட சேர்ந்து மொத்தமாக நாம வந்து 6 கெண்டை ரங்கள நாம வந்து பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஜெயந்தி ரோஹு மீனை பொறுத்த மட்டும் பாத்தீங்கனா அதாவது சந்தைக்கு ஏற்றவாறு அதாவது அந்த அந்த சந்தை நம்ம சந்தைக்கு விற்கும் போது பாத்தீங்கனா மற்ற இந்த ரோஹு மீனுடைய அந்த தோற்றத்தை காரி சந்தைக்கு ஒரு ஒரு விரும்ப தகுந்த வண்ணத்துல இருக்கு ஒரு ஏற்ற வண்ணத்துல இருக்கு அது ஒரு மிக சிறப்பான விஷயம் நாம இருப்பு செய்ததுக்கு பின்னாடி எவ்வாறு தீவனங்களை நாம் வந்து வழங்கலாம் இப்போ தீவனம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வழக்கத்தில் வரக்கூடிய கடலை பின்னாக்கு மற்றும் அரிசி தவிடு இதை கலந்தே நம்ம வந்து சமவீதத்தில் கலந்துக்கலாம் இல்லை கடலை பின்னாக்கு வந்து 1:2 கடலை பின்னாக்கு 1 மடங்குறப்ப தவிடு வந்து 2 மடங்கு வீதத்தில் நாம் வந்து கலங்க வந்து தினசரி வந்து அதனுடைய மொத்த உடல் இடையில 5 ஆரம்ப கட்டத்தில் 5 ஆரம்பித்து இறுதி பண்ணும்போது 3% வந்து தினசரி உணவாக காலை மற்றும் வேலையில் மாலை வேலையில் நம்ம இரு உணவாக வந்து வரங்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த தீவனம் வழங்கும் விகிதத்தை எப்போ நம்ம மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 நாட்களுக்கோ இல்லை மாதம் ஒரு முறையோ மாதிரி சோதனை பயன்படுத்தி மாதிரி சோதனை மேற்கொண்டு அந்த மீனுடைய வந்து ஆரோக்கியம் இல்லைங்களா ஆரோக்கியம் அதற்கு மட்டும் இல்லாமல் சராசரி உடல் எடை அதற்கு ஏற்றவாறு நம்ம வந்து அதனுடைய தீவனம் வழங்கும் விகிதத்தை வந்து நம்ம வந்து மாற்றி தினசரி 2 வேளையாக வந்து நாம் வந்து வழங்கலாம் இது முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் தினசரி நம்ம சொன்ன மாதிரி சச்சி வட்டத்தட்டு கொண்டு அதனுடைய நீரினுடைய இயற்கை உணவு அடர்த்தி அது மட்டும் இல்லாமல் அதனுடைய பிராணவாயு மற்றும் பிஹெச் போன்ற அதாவது பிஹெச் என்பது நீருடைய கார அமிலத்தன்மை இப்போ கார அமிலத்தன்மையை நம்ம உயர்த்தணும் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு வந்து நம்ம வந்து சுண்ணாம்புகளை வந்து வழங்கலாம் அதாவது இப்போ வந்து என்ன மாதிரியான இப்போ மீன்கள் வந்து குளத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி சுண்ணாம்புகள் வழங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அக்ரி சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சுண்ணாம்புக்கல்ல பயன்படுத்தி வந்தக்கூடிய சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க இந்த சுண்ணாம்புகளை வந்து நம்ம வழங்குறது வந்து மிக பொருத்தமாக இருக்கும் சரிங்களா இது தவிர வேறு என்ன மாதிரி நமக்கு சுண்ணாம்பு கிடைக்குதுன்னா கிளிஞ்சல் சுண்ணாம்பு சொல்லுவாங்க இது இல்லைன்னா சுட்ட நீர்த்த சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க அதாவது நீர் கொதிகளை நிலை வைத்து வேக வைக்கப்பட்ட சுண்ணாம்பு இந்த சுண்ணாம்புகளை வந்து நாம் வந்து ஏதாவது மீன்களுக்கு ஏதாவது குறைபாடு இப்போ மீன்கள் ஏதாவது ஒட்டுண்ணிகள் இருக்குது வேறு ஏதாவது நீரில் அதிகளவு பிஹெச் நீருடைய பிஹெச் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு மிக குறைவான இருக்குது அப்படிங்கிற பட்சத்தெல்லாம் பயன்படுத்தணும் சாதாரணமாக இருக்கும்போது நாம் பயன்படுத்தணும் நீருடைய ஒரு மிக குறைவான அளவு தான் பிஹெச் மாறுபாடுங்கிறப்ப நம்ம வந்து வேளாண் சுண்ணாம்பு அதாவது அக்ரி சுண்ணாம்பே பயன்படுத்தினா போதுமானது சரிங்களா இந்த நான் சொன்ன மாதிரி சுட்ட அதாவது சிப்பி சுண்ணாம்போ இல்லை நீர்த்த சுண்ணாம்புகளை வந்து மீன்களை நம்ம வந்து குளத்தை வந்து தயார்படுத்தும் போது அதாவது ஆரம்ப கட்டத்தில் குளத்தை வந்து நம்ம எவ்வாறு தயார்படுத்தோன்னா அந்த சுண்ணாம்பு அதாவது மண் பரிசோதனை செய்து அதில் சுண்ணாம்புகளை வழங்கி பின்னர் வந்து நம்ம வந்து மண்ணை வந்து உழுதும் சரிங்களா அந்த நீர் பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில் அந்த சுண்ணாம்புகளை நம்ம வந்து சிப்பி மற்றும் நீர்த்த சுண்ணாம்புகளை பயன்படுத்த வேண்டும் சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த மாதிரி சோதனை செய்து அந்த மீனுடைய ஆரோக்கியம் மற்றும் அதனுடைய உடலை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தீவனம் வழங்கி நம்ம வந்து ஒரு 6 மாதத்திலிருந்து 8 மாத காலம் வளர்ந்த பின் அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு 6 மாதத்தில் வந்து ஒரு 500 கிராம் அதாவது ஒரு 1/2 கிலோ சைஸில் வந்து ஒரு நம்ம வந்து எட்டிவிடும் அதற்கு நம்மளுடைய அந்த சந்தையின் இதுக்கு தேவைக்கு ஏற்றவாறு இப்போ வந்து சந்தையில் வந்து நமக்கு 750 கிராமில் வந்து விற்பனைக்கு ஏற்றதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு இன்னும் 1 மாதம் 2 மாத காலம் வந்து நம்ம வளர்ப்பை மேற்கொண்டு நம்ம வந்து அதற்கு ஏற்றவாறு மீன்பிடிப்பு அந்த சராசரியரை வந்தோட பிடிச்சு நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸோ அதனால் இந்த ரோகு மீன்கள் பார்த்திங்கன்னா அது இருக்க ஏதோ வழக்கத்தில் இருக்கிற ரோக காட்டியும் வந்து 18% கூடுதல் வளர்ச்சி இருக்கிறதுனால வந்து அது மட்டும் இல்லாமல் இதனுடைய தோற்றம் மிக முக்கியமானது வந்து அதனுடைய சந்தையில் வந்து இதனுடைய அந்த விரும்பத்தகுந்த வண்ணத்தில் இருக்கிறதுனால வந்து மித்த மீன்களை காட்டில் இது வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது ஏன்னா விவசாயிகள் வந்து இந்த முக்கியமாக ஜெயந்தி ரோகு ரக மீன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம அந்த இந்திய மீன்வள நன்னீர் மீன்வள ஆராய்ச்சி மூலமாக கிட்டத்தட்ட இந்தியாவில் அனைத்து பகுதியிலும் கிடைக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி இருக்கு தனியார் மீன் பண்ணையாக இருக்கட்டும் அரசு மீன் விதை பண்ணையாக இருக்கட்டும் அனைத்து பண்ணைகளுமே இன்றைக்கி வந்து அந்த மீன் குஞ்சுகள் வந்து இன்றைக்கி வந்து கிடைக்கப்பெறுவதாக இருக்கிறது அதனால் விவசாயிகள் வந்து இந்த மீன் குஞ்சை பயன்படுத்தி கூட்டு மீன் வளர்ப்பாகவோ இல்லை தனியின மீன் வளர்ப்பாகவோ நம்ம வந்து பயன்படுத்தி மேற்கொண்டு அதிக உற்பத்தி எட்ட முடியும் குறைந்த நாளில் மிக முக்கியமாக அது மட்டும் இல்லாமல் நாற்றங்காலையும் கூட நம்ம பயன்படுத்தி இந்த மீன் குஞ்சுகளை முன்கூட்டியே இருப்பு செய்து பின்னர் சற்று வளர்ந்த குஞ்சுகளாக இயர்லிங்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கூட பயன்படுத்தி கூட நம்ம வந்து குளத்தில் பயன்படுத்தும் போது இன்னும் குறைவான நாளில் வந்து நம்ம வந்து மீன் வளர்ப்பை வந்து குறைக்க முடியும் மீன் வளர்ப்பை ஸோ அப்போ வந்து தொடர இப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரி குறைந்த நாளை வளர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திலே நம்ம வந்து 2-3 அறுவடை கூட வந்து விவசாயிகள் செல்ல முடியும் ஒரு அறுவடைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைவான டைம்னு 4 மாதம் எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ச்சியாக நம்ம செய்யும்போது நாற்றங்களை பயன்படுத்தி போன்ற 3 அறுவடைகள் நாம் வந்து மிக எளிதான முறையில் நாம் வந்து மேற்கொள்ள முடியும் மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே சிவகுமார் அவர்களை 0906004673 95 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்